நான் கேட்கிறேன் திரு ஆளுநர்களை, ஹூ ஆர் யூ, வாட் அத்தாரிட்டி டு யூ ஹேவ்? நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, ஹூ ஆர் யூ? ஆர் யூ பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்? யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். நாங்க சொல்றத, எங்க முதலமைச்சர் சொல்றத கவர்னர் போய் ஒன்றிய அரசு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க ஒரு தபால்காரர், மரியாதை கொடுத்த போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், ஆர் என் ரவி, அவர் பேர் ஆர் என் ரவி கிடையாது, ஆர் எஸ் எஸ் ரவி. உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன், இன்னும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்க மாதிரி, வாட் அத்தாரிட்டி டு யூ ஹேவ்? யூ ஹேவ் நோ ரைட்ஸ். நீங்க உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்தீங்க, ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்லை, எங்கள் கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிற்க வச்சு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன், நீட்டுக்கு ஆதரவா நானே வரேன். இடியாப்ப சிக்கல் இருந்து வெளியே வருவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பேசுறாங்க. உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, ஆளுநர் பதவியை துறந்து விட்டு ஆர் என் ரவி அவர்கள் எங்களோடு தேர்தலுக்கு போட்டியிட்டது. இப்ப நான் சொன்னது நல்லா இருக்குமான்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணட்டும், நான் அரசியல் விட்டே போயிடுறேன், அண்ணாமலை அரசியல் விட்டு போயிடுவான். எம்எல்ஏ பதவியை திறந்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பாஸ் பண்ணட்டும், அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் குரூப் ஃபோரை பாஸ் பண்ணட்டும். ஆனால் ஃபிக்ஸிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, டிஎன்பிஎஸ்சி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸிங் பண்ணக்கூடாது. இதே கேள்வி அண்ணா நான் கைத்தட்டாதீங்கன்னா, இதே கேள்வி ஆளுநர் கேட்டால் என்ன? ஆளுநருடைய பதவி அது நான் பொலிட்டிக்கல், எலெக்ஷனில் நிற்காத ஒரு பதவி, 1950 இருக்கக்கூடிய ஒரு பதவி. அவங்ககிட்ட போய் ஒரு விதண்டாவாதத்திற்காக ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல், காமன் சென்ஸ் இல்லாமல், ஒரு அரசு பதவியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆளுநர் ரிசைன் பண்ணிட்டு வா, போட்டிக்கு போட்டி பார்த்துக்கலாம், தடைக்கோடி தொண்டரோன்னு ஆளுநர் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறார், சார் உதயநிதி ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டு ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் யாருக்கு அசிங்கம் இது? அதனால் ஆளுநருடைய பொறுப்பு என்னன்னு புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் முடிவு யாருக்காங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒருவேளை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாங்கண்ணா, ஆர்குமெண்ட் சேக் வச்சுக்கலாம். ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணாங்க 2019 நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இதற்கு முன்பு நீட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி நீட்டை ஆதரிக்கிறதுக்கு புது எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா திமுக அடுத்து என்ன சொல்லும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே ரிசைன் பண்ணிவிட்டு தமிழகத்தில் வந்து தேர்தல் நில்லுங்கன்னா ஜனாதிபதி என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்க இதை பார்த்து. அதனால் திமுகவினுடைய இடியாப்ப சிக்கல் என்பது அவர்களாகவே தினமும் புதுசு புதுசாக பேசி அந்த இடியாப்பத்தை இன்னும் பெருசாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து டிஎம்கே வெளியே வர முடியாதுங்கன்னா